Hello friends, welcome to my channel Kanyakumari Special. நம்ம இன்னைக்கு நண்டு ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நண்டாக இருந்தால் ஒரு ரெண்டு நண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன சைஸ் நண்டு. அதுக்கப்புறம் காலையில் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த ஈஸியாக உள்ள மசாலாலாம் இறங்கும். அதுக்காக இப்போது ஒரு இடிக்கல்ல வந்து 2 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவு திப்பிலி. இந்த திப்பிலி வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இருமலுக்கெல்லாம். இப்போ இதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் வேணாலும் பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி இடித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன், இருக்கட்டும். அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 முழு பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ரசத்துக்கு வந்து தோல் எடுக்க மாட்டோம், ஆனால் நண்டு ரசத்துக்கு வந்து தோல் எடுத்து இடிங்க. அதையும் ஓரளவுக்கு நச்சு வச்சாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி இடித்து எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு கூட அரைச்சிக்கலாம். அதையும் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டில் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமெல்லாம் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போது அதையும் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு கூட வேண்டாம், ரொம்ப கம்மியாக புளி வந்து கரைச்சி புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளியும் சேர்த்துப்போம். அதனால் நான் வந்து மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ்னால் 2 தக்காளி எடுத்தால் போதும். நான் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்த தக்காளி வந்து கொஞ்சம் பழுப்பு கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிசைகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக சுடு தண்ணியில் வந்து புளியை கரைச்சிட்டு அந்த இதில் கூட ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் தக்காளியாக. இப்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து அந்த தக்காளி பிசைஞ்ச சக்கை இருக்கும்ல, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இருக்கட்டும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனி வந்து தாளித்து விட்டுறலாம். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் கிடச்சா அது சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக நல்ல ஃப்ளேவர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கடுகு சேர்க்கக்கூடாது. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆன மாதிரி நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அந்த தக்காளி சக்கை வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம நல்ல பழுத்த தக்காளினா முதல்ல கரைஞ்சிருக்கும், கரையாததுனால இப்போ சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு நண்டை சேர்த்துக்கணும். நண்டு வந்து க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து முன்னாடி போட்ட வீடியோ, நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த நண்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும். வந்ததும் மசாலா நம்ம இடித்து வச்சோம்ல ஃப்ரெஷ்ஷாக, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட நண்டோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்ல வாசனை வரும் இந்த டைமில். அதுக்கப்புறமா அந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பு
உப்பு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கும், இதில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வராது. உப்பு மட்டும்தான் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். நான் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நெஞ்சில் வந்து சளி பிரச்சனை, அதுக்கப்புறம் தொண்டை வலி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி சூடோடு குடிக்க கொடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நண்டானதுனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சூடாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சூடான சாதத்தில் ஊற்றி பசஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.